இந்த கேள்வி வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டது. நமது பஜாரிலும் அதிகமாக நடக்கிறது. மொத்தத்திலே முஸ்லிம்கள் நிறைய பேர் செய்கின்றார்கள். ஒருவர் தொழில் செய்யக்கூடியவர், தொழிலே அறிமுகமாக தொழில் அனுபவம் உள்ளவர், அவரிடத்தில் ஒரு தொகை பணத்தை ஒரு வியாபாரத்திற்கு காலையில் கொடுத்து மாலையில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆதாயத்துடன் அதை வாங்கலாமா? இதுதான் கேள்வி. இப்போ சில மியம் வியாபாரிகள் இருக்கிறார்கள், மரக்கரை வியாபாரிகள் இருக்கிறார்கள், இப்படி எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறார்கள், அவருக்கு காசு இல்லாமல் இருக்கும். இப்படியான ஒருவருக்கு அவருடைய தொழிலுக்கேற்ப அவருக்கு 10,000 அல்லது 50,000 காசை கொடுக்கறது. மாலையில் அவர் சொல்வார், காசை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு 2,000 ரூபா காசு தந்தால் போதும் என்பார். அவர் காலையில் ஆதாயத்தை நிர்ணயித்துக் கொள்வார், அவர் காசை கொடுப்பவர். இந்த மாதிரியாக ஒரு காசை கொடுத்து ஆதாயத்தை காலையிலே கொடுக்கும்போது நிர்ணயித்து விட்டு பின்னர் அந்த ஆதாய தொகையுடன் வாங்கி கொள்வது, இது நமது டவுனிலே சாதாரணமாக நடக்கிறது. கொழும்பிலே நிறைய நடக்கிறது. இங்கே நம்முடைய டவுனில் 2,000, 5,000, 10,000 என்றால் கொழும்பு பஜாரில் 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000, 10,00,000 எல்லாம் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவரிடம் தொழில் அனுபவம் இருக்கிறது, ஒருவரிடம் பணம் இருக்கிறது. அப்போ இவருடைய முதலை கொண்டு ஒருவர் தொழில் செய்ய போகிறார். தொழில் செய்தால் ஆதாயமும் பெறும், நட்டமும் பெறும். அந்த தொழில் தொடங்குவதற்கு முந்திய ஆதாயத்தை நிர்ணயித்தால் ஆதாயம் என்பதே எதுவென்று எவ்வளோ வரும் என்று தெரியாது, சில வேளை நட்டமும் பெறலாம். அவ்வாறான நிர்ணயத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒருவர் காலையிலே காசை கொடுத்துவிட்டு பின்னரம் என்ன செய்கிறார், எனக்கு நீங்கள் 2,000 ரூபா மேல அதிகமாக தந்தால் போதும் என்கிறார். அதை 50,000 கொடுத்துவிட்டு 52,000 வாங்குகிறார். இது வட்டி என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் அவனும் கேட்க மாட்டார், எவ்வளவு ஆதாயம் வந்தது, இன்றைக்கு நட்டம் வந்ததா, அதை பற்றி எல்லாம் அவர் கணக்கிருக்க மாட்டார். உங்களும் தொழில் செய்கிறதுக்கு 50,000 தந்தேன், பின்னரம் 52,000 வாங்குகிறார், ஒரு 2,000 ரூபா. இந்த முறை வட்டியாகும். அப்போ வியாபாரமாக வருவதென்றால் என்ன செய்வது? தாராளமாக ஒருவர் கொடுக்கலாம், ஆனால் அவர் ஆதாயம் வந்தால் அந்த ஆதாயத்தில் எனக்கு ஒரு பங்கு, உங்களுக்கு ஒரு பங்கு, அல்லது எனக்கு அறவாசி, உங்களுக்கு அறவாசி, எனக்கு 4 இல் 3, உங்களுக்கு 4 இல் 1 என்று நட்டம் வந்தால் என்ற முதல் போகும், உங்களுடைய டைம் போகும், உங்களுக்கும் ஒன்றும் கிடைக்காது, எனக்கு என்ற முதல் கடிபடும் என்று இரண்டையும் பொருந்தி கொண்டால், ஆதாயமும் நட்டம் இந்த இரண்டையும் பொருந்தி கொண்டால் அது ஒரு தொழிலாக அமையும். அவ்வாறில்லாமல் கொடுத்த காசிக்கு மேலதிகமான காசு சாரதான் அவருடைய வேலை என்றால் அவர் கடன் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். ஒரு 50,000 கொடுத்தார், பின்னர் 52,000 வாங்குகிறார். அவருக்கு ஆதாயமோ நட்டமோ இணைஞ்சாலும் அவர் வாங்குவார் உண்டு. அல்லது 50,000 மட்டும் அவர் கேட்டு வாங்கினாலும் அது கடன். ஒரு சாமானை வாங்கினார், விற்றார், 5,000 லாஸ் ஆகிவிட்டது. அப்போ 45,000 மிச்சம் இருக்கிறது. இப்போது ஆதாயத்தை கேட்கின்றவர், அவர் அதிலுள்ள நட்டத்திற்கு பொறுப்பு நிற்க வேண்டும். ஆதாயத்தை யார் கேட்கிறாரோ நட்டத்துக்கு பொறுப்பு நிற்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்து கொள்வார், ஆதாயத்தை வாங்கலாம். ஆதாயம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் நாம் பொறுப்பு என்ற அடிப்படையில் தான் அந்த தொழில் நடக்க வேண்டும். இப்போ நம்ம வெள்ளாமை செய்கிறோம், அந்த வயலில் ஒருவரை நியமிக்கிறோம், நம்முடைய வழக்கு. ஒரு ஆளை காணி இருக்கும், அதில் இன்னொரு ஆள் வயல் செய்வார். கடைசியாக அறுவடை முடிந்ததன் பின் அவருக்கு 100 மூடை என்றால் அவருக்கு 20 மூடையை அவருக்கு கொடுத்துருவார்கள். அவர் தொழில் செய்கிறார். இது கூடுமா? இதுவும் அது மாதிரி ஒன்று அனுமதியானது. நட்டம் வந்தால் அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு? வெள்ளாமக்காரருக்கு. ஆதாயம் வந்தால் அவருக்கு 100 to 20%. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபைர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹைபரில் இருந்த யூதர்களோடு இவ்வாறான ஒரு வியாபார முறையை செய்தார்கள். அதாவது யூதர்கள் வந்து ரசூலுல்லாவிடம் கேட்டார்கள், அங்கே இருக்கின்ற ஈச்ச மரங்கள் அதனை பராமரித்து அதிலே வேலை செய்து தாங்களும் பிரயோசனம் அடைவதற்கு. அப்போ அதனுடைய உரிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஓனர், சொத்தினுடைய ஓனர் ஒருவர் அதிலே தொழில் செய்ய போகிறார், அதை பராமரித்து அதிலே
அந்த தொழிலை ஈடுபட போறவர்கள் கண்காணிக்கிறதோ மற்றும் உள்ள எல்லா வேலைகளும் அதை செய்கின்றவர் அந்த யூதர்கள். அப்ப அவர்கள் கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறவாசி அவர்களுக்கு அதில் வார ப்ராஃபிட், அதாவது என்ன இச்சம்பளத்தை தரும், எனவே அதில் அறவாசி அவர்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவசாயத்திலேயும் அதை கடைபிடித்தார்கள். எனவே அதிலிருந்து என்னவென்றால், ஒரு முதல் ஒருவருக்கு இருந்தால் அந்த முதலை வைத்து ஒருவர் தொழில் செய்கின்ற போது அந்த முதலில் அவர்கள் எவ்வளவு ஒருத்தர் எடுப்பது என்பதை, பொஸ் எவ்வளவு முதல் அதில் பாடுபடுறவர் எவ்வளவு என்பதை அவர்களாக நிர்ணயித்துக் கொள்ளலாம். நபிகளார் அங்கே ஈச்சன் தோட்டத்திலே அறவாசி என்று சொன்னதற்காக எல்லாத்திலையும் அறவாசி தான் என்றது அவசியமில்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு போட்ட நிபந்தனை அது. ஆதாயத்தில் இரண்டு பேரும் நிபந்தனையிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, முஸ்லிம்கள் அவர்களுக்கிடையிலே தாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்ற நிபந்தனையின் அடிப்படையில் நடந்து கொள்வார்கள். ஹலாலை ஹராமாக்காத வரை, ஒரு ஹராத்தை ஹலாலாக்காத வரை, ஒரு ஹராத்தை ஹலாலாக்கிற முறை நிபந்தனை போடக்கூடாது, ஒரு ஹலாலை ஹராமாக்கிற முறை நிபந்தனை கூடாது. இந்த ரெண்டு நிபந்தனையும் இல்லாமல் முஸ்லிம்கள் அவர்களுக்கிடையில் செய்கின்ற அந்த கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் அதன்படி நடந்து கொள்வார்கள். அப்போ இவரங்க என்ன செய்கிறாங்க, இப்போ ஒருத்தர் ஒரு கோடி ரூபா காசு கொடுக்கார் தொழிலுக்கு, அந்த தொழிலே ஃபுல் டைம் அவர் மற்றவர் மெனக்கெடுகிறார். அப்போ ஒரு கோடி ரூபா போட்டவர் சொல்லார், உங்களுக்கு இதில் வார ஆதாயத்தில் உங்களுக்கு 120% என்கிறார். அப்போ அவங்களுக்கு மாதம் அந்த ஒரு 2,00,000 ரூபா வருகிறது என்றால் 40,000 அவருக்கு, பொஸ்ஸுக்கு 160,000. எல்லா மாதம் முறை கணக்கு வருமா வியாபாரத்தில் வராது, 120% ஒரு மாதம் 100,000 தான் ஆதாயம் வந்தது. அப்போ அந்த மாதம் 120,000 வேலை செய்தவருக்கு இவருக்கு 80,000, ஒரு மாதம் 3,00,000 வந்துடும். அப்போ அதில் 20%, ஒரு மாதம் ஒன்றுமே வராமல் இருந்துடும். அப்போ ஒன்றுமே வராமல் இருந்தால் அப்போ ரெண்டு பேருக்கு, இவருக்கு முதல் கடிபடும், அவருக்கு பாடுபட்டவருக்கு அவருடைய பாடு நஷ்டம். எனவே இந்த மாதிரியாக ஒரு தொழிலை அமைத்து கொள்ளலாமே தவிர, அதற்கு மாற்றமாக காலையில் கொடுக்கின்ற போதே ஆதாய தொகையை நிர்ணயித்து கொடுத்துவிட்டு மாலையில் ஆதாயத்தையும் முதலையும் சேர்த்து ரிப்பீட் பண்ணி எடுக்கிற இந்த வியாபார கொடுக்கல் வாங்கல் முறை தெளிவான ஹராம். ஆனால் நம்ம சமுதாயத்திலே சாதாரணமாக நடந்து வருகிறது, அதை நாங்கள் முஸ்லிம்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான்.